ஹே மேலோஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா 2021 ரிலீஸ் ஆன பெல் பாட்டம் அப்படின்ற ஒரு பாலிவுட் படம் தான். என்னடா இது பேண்ட் பேராக இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பேண்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்திய விமானங்கள் 7 முறை கடத்தப்படுது. கடத்தல்காரர்கள் வந்து இந்தியா மேலே ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே இந்தியா வந்து நிறைவேற்றுது. அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் 8வது முறையும் இந்திய விமானம் ஒன்று கடத்தப்படுது. அப்போ நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. கடத்தல்காரர்கள் வைக்கிற டிமாண்ட்ஸை நம்ம ஹீரோ செயல்படுத்த மாட்டேங்கிறாரு. அது மூலமாக ஏற்படுற பிரச்சனை ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங் இருக்க போது இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1978 காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானோட போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வருது. எல்லையில் பிரச்சனைகளும் குறையுது. இது மூலமாக ட்ரேடிங்கை இந்தியா பாகிஸ்தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்குள்ளே நிறையா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு பிரிச்சுட்டாங்களேன்னு சொல்லி நிறைய இடத்துல போராட்டமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. போலீஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்திலேயே கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதுதான் ஃப்ளைட் ஹைஜாக்கிங். கிட்டத்தட்ட 7 முறை ஃப்ளைட் ஹைஜாக்கிங் பண்ணப்படுது. இத்தனை செக்யூரிட்டி அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஃப்ளைட்டை காட்டுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஒரு நிலையில் அந்த ஃப்ளைட்டில் சில கேர்ள்ஸ் கபடி டீமெல்லாம் இருக்காங்க. ஸோ பைலட்டும் வந்துட்டு பொண்ணுங்களாம் நீங்கள் இந்த நாட்டுக்காக விளையாட போகிறீங்க, ஆல் த பெஸ்ட், நம்ம எல்லாருமே இப்போ பறக்க போகிறோம் அப்படின்னு காக்பிட்டில் இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிவிட்டு டேக் ஆஃப்க்கு ரெடியாக இருக்கார். அதே ஃப்ளைட்டில் ஒரு ஆண்டி ரொம்பவே பயத்தோடு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் ஒரு நபர் போய் உட்காடுறாங்க, என்ன ஆண்டி ரொம்பவே ஒரீடாக இருக்கீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் எடுத்து இந்த அங்கே சிப்ஸ் சாப்பிடுங்க, இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த ஆண்டியும் அந்த சிப்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எங்கே வாங்கினீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதோட கடையெல்லாம் அந்த நம்பர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நிறைய இடத்துல அலாரம் அடிக்குது. அது வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நிறைய பேர் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்கானுங்க. இந்த 4 பேரும் உடனடியாக முன்னாடி வந்து கண்ணை வச்சு மிரட்டுறாங்க, இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு, யாரும் அசையாதீங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அந்த ஹைஜாக்கர்ஸ் மிரட்டுறாங்க. உடனடியாக இந்த ஹைஜாக்கர் ஒருத்தன் காக்பீட்டுக்கு போகிறான். அங்கே இருக்கிற 2 பைலட்டையும் போட்டு பயங்கரமாக மிரட்டுறான். உடனடியாக இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணு, நான் சொல்கிற இடத்துக்கு இந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இல்லை இதை வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு பைலட்டும் சொல்கிறாரு. இல்லை நான் சொல்கிறத செய், இல்லாட்டி உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனடியாக அந்த பைலட்டும் சரின்னு கேட்டுட்டு அந்த பைலட்டுக்கு கீழே ஒரு எமர்ஜென்சி சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கும் தகவல் போயிடும் இவங்க வாய்ஸில் சொல்லாமல் கூட. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பிஎம் ஆஃபீஸுக்கு வரைக்கும் தகவல் வந்துடுது. ஒரு நபர் பிஎம்ஓட டேபிளில் கொண்டு வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அந்த ஃபைலில் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உடனடியாக பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒரு முடிவை எடுத்தே ஆகணும், ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பேசஞ்சர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. உடனடியாக இந்த ரா இன்டெலிஜென்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி டீம் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. உடனடியாக நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இத்தனை செக்யூரிட்டியை தாண்டி எப்படி அந்த ஹைஜாக்கர்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் இருந்தாங்க, எப்படி உங்கள் கண்ணோட்டத்திலலாம் படாமல் அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேஷனல் டியூட்டியில் இருந்தோம், நாங்கள் வந்து எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர் பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க, என்ன நீங்கள் இர்ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட பிகேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ளைட் ஒன்று ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியை வைக்கிறாங்க. அப்போ தான் ராய் ஏஜென்ட் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு, அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கிங்கை பற்றி பர்சனலாகவே டீட்டெயிலிங் பண்ணிட்டு இருக்காரு, நிறையா விஷயங்களை கேதர் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு வாட்டி நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் சொல்லிடுவாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இருக்கிற டைம் வந்து பொண்ணான டைமு, அந்த டைமில் போய் எவனோ ஒருத்தனை மீட் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும், அதெல்லாம் முடியாது, நம்மளே ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு சரி ஓகே அவரை வர சொல்லுங்கள், நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ராய் ஏஜென்ட் கிட்ட கேட்கும்போது ராய் ஏஜென்ட் சொல்லிடுவாங்க, ப்ரோட்டோகால் மேம், நாங்கள் வந்து பேரை சொல்ல முடியாது, கோட் நேம் பெல் பாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் வராரு. அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பார், ப்ரொஃபஸர் வேலையை மட்டும் பார்க்க மாட்டார், பல வேலைகளை பார்த்துட்டு இருப்பார். இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நீ என்னடா பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன காசு பத்தலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிடுவார், இந்த மாதிரி என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கப் பண்ணு
ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பேக்கப்பாக வந்து நான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஹீரோட அம்மா ஹீரோட ஒய்ஃப்னு ஒரு கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட அன்பை வெளிப்படுத்தினா நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோவை டேமேஜ் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஏறி இப்போ என்னோட பையன் வந்து பாட போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கோத்து விட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு பாட தெரியாது, நான் எதுக்குமா பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட பொண்டாட்டிக்காக ஒரு பாட்டை பாடுன்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா கோத்து விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ் ஏறி நம்ம ஹீரோட பொண்டாட்டிக்காக பாட்டெலாம் பாடி எல்லாத்தையும் என்ஜாய் படுத்தி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோட ஒய்ஃபுக்கும் ஹீரோட அம்மானா ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே கேரிங்காக இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா வந்து அவங்களுடைய பெரிய பையன் லண்டனில் இருக்காரு, ஸோ அவரை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே ஆசையில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவே டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அண்ட் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெட்ரூம்ல நம்ம ஹீரோட அம்மா தனியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் அவருடைய லவ்வை வெளிப்படுத்துறாரு. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய பையன் தான் பிடிக்கும், அவன் தான் வந்து எனக்காக ஏசியெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சிருப்பான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி பேக்கில் வந்து சைடில் மெடிசன்ஸ் வச்சிருக்கோமா, உங்களோட ஹேண்ட்பேக்கில் இன்ஹேலர்லாம் வச்சிருக்கேன், எமர்ஜென்சிங்கும் போது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆசையாக ரொம்பவே கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நேரத்துலேயே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா கேட்டால் நம்ம ஹீரோ சொல்லுவார், என்னோட பொண்டாட்டி ஷாப்பிங் லிஸ்ட் அனுப்பியிருக்காங்கம்மா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்களே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோட அம்மா திட்டிட்டு தூங்கிடுவாங்க. அண்ட் அடுத்த நாள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சோடனே நம்ம ஹீரோட அம்மாவே வந்துட்டு உன் பொண்டாட்டி கொடுத்த லிஸ்ட்டை கூட அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம ஹீரோவும் அந்த லிஸ்ட்டை படிக்கிறாரு, அது ஃபுல்லாகவே காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமாக இருக்குது, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஒய்ஃபும் கூடையே போகிறாங்க. அண்ட் அந்த ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஒய்ஃபும் திரும்ப வராங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அழுகையே வந்துடுது, தன்னோட அம்மாவை நம்ம ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. என்னதான் நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோவை டேமேஜ் படுத்திகிட்டே இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அளவு கடந்த ஒரு அன்பு வந்து அவங்க அம்மா மேலே இருக்குது, அதை எல்லாத்தையுமே நினச்சி அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அதே ஏர்போர்ட்டில் ஒரு ஹைஜாக்கர் அந்த இடத்துக்கு வரான். ஸோ வந்த உடனே அவனோட பேக்கில் கன்று இருக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்கேனிங் பண்ணுவாங்களே அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஹைஜாக்கரோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அலோவ் பண்ணிடுறாரு. அதாவது இந்த ஹைஜாக்கரும் இந்த போலீஸும் டீலிங்கில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இதிலிருந்தே தெரிய வருது. உடனடியாக ஃபுல் ஆக்சஸோட இந்த ஹைஜாக்கர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் போர்டிங் ஆகிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம ஹீரோக்கு தகவல் கிடைக்குது நம்ம ஹீரோட அம்மா ட்ராவல் பண்ணி போனால் அந்த ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக அடிச்சு பிடிச்சி அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் தங்களோட உறவுகளை இழந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுறாரு, நாங்கள் வந்து இந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து கேட்ட டிமாண்ட்ஸ் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டோம், அதனால சேஃபாக அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குவாங்க, நீங்கள் அங்கே போய் உங்களோட உறவுகளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாரு. எல்லாரும் அவங்களவங்களுடைய உறவுகளெல்லாம் மீட் பண்ணதில் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா மட்டும் அங்கே எஸ்திரி அப்படின்ற கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோட அம்மா இருக்கிறதா தகவல் கிடைக்குது. உடனடியாக நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோட அம்மா இறந்த நிலமையில இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே நம்ம ஹீரோட அம்மாக்கான இறுதி சடங்கெலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நிலையில கூட இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட டெத்து வந்து ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்றதுனால நம்மளால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாங்க. இது ப்ரெஸ் மீடியான்னு சொல்லி வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ கூட நம்ம ஹீரோட அண்ணன் வந்து, அம்மா ஓ மேலே தான்டா பாசமாக இருந்தாங்க, உன்னை டேமேஜ் பண்ணாலும் ஓ மேலே தான் அளவு கடந்து அன்பை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அழுகியே வந்துடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ ஏன் இந்த கேஸை பர்சனலாக எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிரைம் மினிஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, மேடம் இது வந்து சாதாரண ஹைஜாக்கிங் கிடையாது, இதில் ஐஎஸ்ஐ இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு நபர் டேப்பை கொண்டு வராரு. மேடம் நமக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் உடனடியே இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்ட உடனே அதில் ஒரு நபர் இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் பேசுகிறவர் ஒரு பஞ்சாபி. ஸோ அவர் வந்து இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கிங்கை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. இதை வச்சே வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் முடிவுக்கு வராங்க. ஸோ கடத்துறது வந்து ஐஎஸ்ஐயோ இல்லை பாகிஸ்தான்காரங்களோ கிடையாது, இது கண்டிப்பாக பஞ்சாபிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ உடனடியாக அந்த வீடியோவை டீகோட் பண்ணுறாரு. இல்லை மேடம் இதில் ஐஎஸ்ஐ இன்வால்வ் ஆயிருக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கும்போதே தெரிய வருது பஞ்சாபிக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒவ்வொரு முறை கிட்டத்தட்ட 7 முறை இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு, 7 முறையுமே வந்து அவங்க சில டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, ஒரு சில தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசஞ்சரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைஜாக்கர்ஸ் டிமாண்டாக வச்சு ரிலீஸ் பண்ண சொன்ன தீவிரவாதிகள் எல்லாருமே ஐஎஸ்ஐ சேர்ந்தவங்க, இதிலிருந்தே புரிய வேணாமா ஐஎஸ்ஐ இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்னோட கணிப்பு மட்டும் சரியாக இருந்தால் இப்போ டேக் ஆஃப் பண்ணப்பட்ட அந்த ஒரு விமானம் பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கும், பாகிஸ்தானுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அந்த ஒரு நேரத்தில் ஒரு தகவல் கிடைக்குது, அது நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கலன்னு சொல்லிட்டு அதில் பிரைம் மினிஸ்டர் செம்ம கடுப்பாயிடுறாங்க. என்னோட டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன், உடனடியாக இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியேற்றிடுறாங்க. அப்படியே கட்
பண்ண ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். தன்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே அப்செட்டாக இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோட மனைவி சமாதானம்லாம் படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அழுதுட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடுவார். அப்போ நம்ம ஹீரோ போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்டில் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா பிரைட்டாக லைட் வெளிச்சம் தான் தெரியும். உடனடியாக நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தங்க கடத்துறாங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, ராய் ஏஜென்ட் தான். உன்னை தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம், நீ எல்லா விதத்துலையும் டேலண்டடாக இருந்துட்டு இருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட அம்மா வந்து ஃப்ளைட்டில் ஹைஜாக் பண்ணப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் உன்னோட அம்மா நேச்சுரல் டெத்தில் இறந்து போல. அந்த ஹைஜாக்கர்ஸ் உன்னோட அம்மாவுக்கு இன்ஹைலரை கொடுக்காம அவங்க ப்ரீத் பண்ண முடியாமல் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அண்ட் ரொம்ப கோபம் வரும், எனக்கு புரியுது. ஆனால் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன், நீ எங்கள் கூட ராவில் கலந்து வேலை பார்க்கணும். உனக்கு சம்பளம் கிடைக்கும், ஆனால் உனக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது. ஆனால் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இந்த ஒர்க்கை பண்ணலாம். உனக்கு இருக்கிற மைண்டுக்கு நீ நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் தருவோம். ஸோ யோசிச்சு சொல்லு அப்படின்ற விஷயத்த ரா ஏஜென்ட் சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே தன்னோட அம்மா கண்ணு முன்னாடி வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனடியாக நம்ம ஹீரோ சம்மதம் தெரிவிக்கிறாரு, நான் ரா ஏஜென்ட்டில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோக்கு ரா ஏஜென்ட்டில் எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்கப்படுது. அண்ட் அப்போவே அவருடைய நேம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாலர் பெல் பாட்டம் அப்படின்ற மாதிரியான கோட் நேம் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பெல் பாட்டம் அப்படின்ற கோட் நேமே எடுத்துக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ எதுலலாம் ஆவரேஜாக இருக்காரோ அதிலலாம் எக்ஸலண்ட் அப்படின்னு வர வரைக்கும் நம்ம ஹீரோக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோவும் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனலாக இந்த ஹைஜாக்கிங் கேஸை எடுக்கிறாரு. அதில் தொடர்ந்து நாலு பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டும் பிடிக்கிறாரு. அண்ட் லீவுக்காக நம்ம ஹீரோ லண்டனுக்கு போயிருப்பார். அண்ட் லண்டனில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கலந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நபரை நோட் பண்ணுவார், இவன் அந்த ஹைஜாக்கராச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பார். அண்ட் ஒரு பில்டிங்கில் தான் பதுக்கியிருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை ப்ரூஃபாக ரெடி பண்ணி உடனடியாக ராஜ் ஏஜென்ட்டுக்கு தகவலையும் கொடுப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ராய் ஏஜென்ட் தலைவர் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிடுவார், நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறேன், அது மூலமாக இந்த ஹைஜாக்கர்ஸை பிடிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே அந்த ராய் ஏஜென்ட்டில் இருக்கிறவரும் ஓகே கோ ஹேட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனடியாக நம்ம ஹீரோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த ஹைஜாக்கர் இருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட நாலு பேர் இருப்பாங்க, பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபைட்டு சேசிங்கு ஃபயரிங் எல்லாம் பண்ணால் அங்கே மூணு பேர் தான் கிடைப்பானுங்க, ஒருத்தன் தப்பிச்சு போயிடுவான். இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையும் பிரைம் மினிஸ்டர் யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நடக்கிற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தோணுது. உடனடியாக நம்ம ஹீரோவை ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் உள்ளே வராரு. அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணால் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் ஹைஜாக் பண்ணிகிட்டே இருக்காங்க மேடம், ஒவ்வொரு முறையும் ஒரு டிமாண்டை வச்சுட்டே இருக்காங்க, நம்மளும் அந்த டிமாண்டை நிறைவேற்றுறோம், நம்ம பேசஞ்சர் சேஃபாக தான் வராங்க, இல்லைன்னா சொல்ல கிடையாது, ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இது நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், இனிமேல் நடக்காமல் நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு அவங்க கேட்டதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்காரு. உடனடியாக இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் தான் இறங்கியிருக்கு, பாகிஸ்தானாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி அவங்க கேட்குற டிமாண்டை நாங்கள் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து எவ்வளோ ஃபியூயல் இருக்குது, அது எங்கே போய் இறங்கும், அடுத்து எங்கே போக போகுது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணுறாரு. இப்போது அந்த ஃப்ளைட்டை வந்து பாகிஸ்தான் ஏர்போர்ட்லேயும் வச்சுக்க முடியாது, அங்கிருந்து அந்த ஃப்ளைட்டை எடுத்தாங்க அப்படின்னா துபாய் ஏர்போர்ட்டுக்கு தான் போக முடியும், துபாயில் இருக்கிற கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும், பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற அளவை தாண்டி துபாய் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்கார். பாகிஸ்தான் கவர்மெண்ட் இப்போ ஸ்டன் ஆயிடுறாங்க, என்னடா இது, இது வரைக்கும் நம்ம கேட்ட எல்லா டிமாண்ட்ஸுமே இந்தியா நிறைவேற்றி கொடுத்தது, இந்த தடவை கேட்குறத இவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, புதுசாக யோசிக்கவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கிற ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த டாய் கன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இந்தாங்க ஒரிஜினல் கன்னு, இந்த ஒரிஜினல் கன்னை வச்சு இங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி உங்களோட டிமாண்ட்ஸை நிறைவேற்ற வழியை பாருங்கள், அண்டு இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் இருக்க முடியாது, உடனே துபாய்க்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அண்ட் துபாயிலையும் அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்களாக இருந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு நிலையில் நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை திட்டுறாங்க, இது வரைக்கும் எந்த ஒரு உயிருமே போனதில்லை, அவங்க கேட்குற டிமாண்ட்ஸை நிறைவேற்றி கொடுத்தோம், ஆனால் இந்த தடவை அந்த ஹைஜாக்கர்ஸ் கேட்ட விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணாதனால கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும், அங்கே இருக்கிற உயிருங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயப்பட்டு இருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுறாங்க, இந்த தடவை நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன், ஆனால் உனக்கு ஏழு மணி நேரம் தான் டைம், சன்செட்டுக்குள்ளே நீ என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணிடணும், ஆனால் எந்த ஒரு உயிருக்குமே ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுக்குறாங்க பிரைம் மினிஸ்டர். உடனடியாக நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்களோட டீம் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல உட்கார வச்சு பிளான் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்கும், ஸோ உயிரோடு இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல போய் நிற்கணும். ஸோ கரெக்டான சுச்சுவேஷன் அமையும் போது ஒரு நபர் லக்கேஜ் டக்குக்குள்ளே உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஹைஜாக்கர் ஒவ்வொருத்தங்களையாக நியூட்ரலைஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நம்ம டீம் உள்ளே போய் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை காப்பாற்றிடணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு
அப்படின்ற விஷயத்த எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, ஸோ பேக்கப்புக்கு எங்கிட்ட இன்னொரு பிளானும் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. என்னோட அம்மா அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, ஸோ லைஃப்பில் பேக்கப் வேணும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த பிளானுக்கும் பிளான் பி அப்படின்ற ஒரு பேக்கப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கப்பற்படை மூலமாக சில ஹெல்ப்பை வச்சு அந்த விமானத்தில் இருக்கிற ஹைஜாக்கர்ஸை தாக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராரு. உடனடியே இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே துபாய் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்தியாவில் கடத்தப்பட்ட அந்த ஃப்ளைட்டு துபாய் ஏர்போர்ட்டில் போய் இறங்குது. உடனடியாக அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சுற்றி வளைக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோட டீமும் அங்கே போகுது. ஒரு லேடி தான் நம்ம ஹீரோட டீமை ரிசீவ் பண்ணுறாங்க. உடனடியே அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது மேலே ஒரு பறவை ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கு. உடனே ஒரு நபர் ஷூட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, அதை கொண்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு. அதை கொள்ளல, அதுக்கு மயக்க மருந்து தான் கொடுத்துருக்கு. துபாயை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னசென்ட் யாருமே நாங்கள் தண்டிக்க மாட்டோம், ஆனால் குற்றவாளிங்க இங்கே தப்பிக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துபாய் கவர்மெண்ட் ஹியூமன் லைஃப்ஸை வந்து ரொம்பவே மதிக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷனை நிகழ்த்தணும் அப்படின்னா அந்த நாட்டோட ஹைலி அத்தாரிட்டி கிட்டலாம் பர்மிஷன் வாங்கணும். அப்படி பர்மிஷன் வாங்கல அப்படின்னா இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில போர் வர அளவுக்கு பிரச்சனை உருவாகும். இது வந்து நம்ம ஹீரோட டீமுக்கும் தெரியும். அதனால் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்டலாம் பர்மிஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை நிகழ்த்த போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் என்னங்க காந்தியோட மண்ணிலிருந்து வந்துட்டு போர் சண்டை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து உங்களோட மக்களை காப்பாற்றுற வழியை பாருங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, என்னால் பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, உங்கள் ஏர்போர்ட்டுக்கு என்ன டேமேஜ் ஆனாலும் அதை நாங்கள் வந்து கிளியர் பண்ணி தரோம் அப்படின்னு நம்ம இந்தியா சைட்லேருந்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஹைஜாக்கர்ஸ்க்கு இவங்க என்னென்னலாம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற தகவலை ஒரு டீம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதே ஏர்போர்ட்டில் தான் அவங்களும் இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியலை. இப்போ அந்த ஹைஜாக்கர்ஸ் அவங்களுடைய டிமாண்டை துபாய் கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுடைய ஆளுங்க வந்து இந்தியாவோட சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பணம் எனக்கு தேவைப்படுது, அந்த பணத்தையும் நீங்கள் கொடுத்து என்னை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ அப்படி பண்ணால் இங்கே எல்லாருமே உயிரோட அனுப்பிச்சி வைப்பேன், இல்லாட்டி யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன், கையில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் கன்னு சாம்பிள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாமையும் தூக்கி போட்டு காட்டுறாங்க. உடனடியாக நம்ம ஹீரோ வந்து துபாய் அஃபீஷியல் கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி எல்லாருமே உயிரோடு இருக்காங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேர் அங்கே செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஹைஜாக்கர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வெளியே நின்றுட்டுருக்காரு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் லக்கேஜ் டெக் ஓப்பனில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. உடனே நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு, அந்த லக்கேஜ் டெக் வழியாக உள்ளே போய் நம்மளோட ஆப்ரேஷனை நிகழ்த்த பாருங்க, இந்த ஆப்ரேஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே அந்த நபர் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு ஈகிள் அந்த ஹைஜாக்கர் கிட்ட சொல்லி கொடுத்துருது. உடனடியாக அந்த லக்கேஜ் டெக்கையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு நம்ம ஹீரோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூவில் தான் நம்ம ஹீரோ இருந்துகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட பேக்கப் பிளான் பியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ இந்த கப்பற்படையை ஹெல்ப் கூப்பிட்றாரு. ஆனால் பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஹாஃப் அன் அவர் கூட ஆகலை, அது வந்து ஃபெயில்ட் ஆயிடுது. ஏன்னா கப்பற்படையினால் துபாய்க்குள்ளே என்ட்ராகவே முடியல. இப்போ நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் துபாய் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷனையும் நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்க கேட்டுக்கிற டிமாண்ட்ஸை நிறைவேற்ற வழியை பாருங்கள், நான் இந்தியா கவர்மெண்ட்டை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்ட்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு பிளானை பண்ணுறாரு. அதாவது நம்ம ஹீரோ சைடில் இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அதில் ஒரு ரெண்டு பேர்த்த அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அனுப்பி அந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட டேரெக்டாகவே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை நோட் பண்ணிட்டு வரட்டுன்ட்டு உள்ளே அனுப்புறாரு. அங்கே உள்ளே போயிட்டு என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்புறாரு. ஆனால் உள்ளே போனோடனே ஒரு நபரை மட்டும் வெளியே விட்டுறாங்க, இன்னொரு நபரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறாரு. போச்சு போச்சு, நம்மளோட ஆளுங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்ம தோற்று போயிட்டோம், எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற லெவலுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 ஹவர் தான் வந்து அந்த சன்செட்டுக்கு டைம் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ டைம் தான் இருக்குது. அப்போவே அந்த ஒரு லேடி மேலே நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. அதாவது யாரோ ஒருத்தங்க இங்கிருந்து அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன மூவ் வைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அண்ட் அப்போ தான் வந்து தெரிய வருது, கூடையே இருக்கிற ஒரு லேடி தான் வந்து, அதாவது துபாயை பற்றி நல்லபடியெல்லாம் பேசினாங்களே அந்த லேடி தான் வந்து ஈகிளாக இருந்து உள்ளே இருக்கிற ஹைஜாக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அந்த லேடிக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஃபைட் வருது, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ அந்த லேடியை நம்ம ஹீரோ நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு உடனடியாக அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இந்த ஒரு நிலையில் இந்த ஹைஜாக்கர்ஸ்க்கெல்லாம் துபாய் கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க, நீங்கள் கேட்ட டிமாண்டை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம், அதனால் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட விட்டுருங்கன்னு சொன்னதுனால அந்த ஹைஜாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா துபாய் கவர்மெண்ட்டை நம்பிட்டு அந்த ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கி வராங்க. அண்ட் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பொண்ணை மட்டும் எங்களுடைய பேக்கப்புக்காக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் எடுத்திருப்பாங்க, அந்த வெதர் ரிப்போர்ட்டில் டைமு டேட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாரு. அதாவது துபாயில் அடிக்கடி இந்த சாண்டு புயலெல்லாம் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி புயல் வரும்போது ரோட்டில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 வரப்போகுது அப்படின்றத கணிச்சு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நைட்டு 9:30 தான் வருது அப்படின்னு சொல்லி டைமை மாற்றி வச்சிருவார். ஆனால் சொன்ன டைமுக்கு 5:30 அந்த புயல் கரெக்டாக வரும். இவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட டீமோட பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குவார். ஸோ துபாயோட அஃபீஷியல் கண்ணில் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாண்டு புயலில் போய் கலந்துருவார்.
வந்துடுவார். உடனடியாக அவங்களுக்கு அந்த கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாம், அவங்களுக்கு ரோடே தெரியாது. அந்த இடத்துல போய் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனடியாக அவங்க கையில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணையும் காப்பாற்றி, இதுவரைக்கும் ஹைஜாக்கிங்கில் ஈடுபட்டு இருந்த அந்த நாலு பேர், மூணு பேர்த்த ஆல்ரெடி நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டாரு, நாலாவதாக இருக்கிற ஒருத்தனையும் இப்போ நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணுறாரு. அவனோட மூச்சை பிடிக்க வச்சுட்டு, இந்த மாதிரி தானடா என்னோட அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்னோட அம்மா இப்படி தானடா கொண்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே தூக்கிட்டு போய் பிரைவேட் ஃப்ளைட்டில் ஏற்றி டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக பர்மிஷனை துபாய் அஃபீஷியல்கிட்ட கேட்கும்போது, துபாய் அஃபீஷியல்ஸ் வந்து பர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் எங்கள் பேச்சை மீறி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இது வந்து விதியை மீறின ஒரு செயல், அதனால் டேக் ஆஃப் பண்ண அனுமதிக்க மாட்டோம், அப்படி நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களை சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் கண்ட்ரி எப்பவுமே ஹியூமன் லைஃப்ஸை மதிக்கிற கண்ட்ரி தானே, இந்த ஒரு ஹைஜாக்கர்ஸ் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், இவன் மட்டும் உங்கள் மண்ணில் இருந்தானா கண்டிப்பாக இவனுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், இவன் தப்பிச்சிருவான், இங்கே 1000 நரபராதி தப்பிக்கலாம், ஒரு குற்றவாளி தப்பிக்கவே கூடாது சார், இதில் நீங்களும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க காந்தி மண்ணிலிருந்து வந்தவன்னு சொல்லி, அதையே தான் சார் சொல்கிறேன், நீங்களும் போஸ் மண்ணிலிருந்து வந்தவர் தானே சார், பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துபாய் அஃபீஷியல்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஐஎஸ்ஐ கூட டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே உங்கள் டேபிளில் வச்சிருக்கேன், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில் அந்த பொண்ணு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கு, அவன் போய் சொல்கிறான் சார் போய் சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த துபாய் அஃபீஷியல் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு இந்த ஹைஜாக்கரை ஹேண்ட் ஓவர் படுத்தினதுக்கப்புறம் துபாய் கவர்மெண்ட் வந்து என் மேலே எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் சரி அதுக்கு நான் தலைவணங்குறேன், உடனடியாக நான் இந்த இவனை ஹேண்ட் ஓவர் படுத்திட்டு நான் இங்கே வந்து ஆஜராகிறேன் சார், உங்கள் சட்டத்தை நான் மதிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனடியாக அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் ஆஃப் பண்ணிக்கோ, உன் பேர் என்ன அப்படின்ற விஷயத்த கேட்கும்போது, ப்ரோட்டோகால் சார், பேர் சொல்ல முடியாது, என்னை பெல் பாட்டம்னு கூப்பிடுங்க, நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்தியாவுக்கு வராரு. ஸோ எல்லா உறவுகளுக்கும் அவங்களுடைய உறவை கொண்டு போய் சேர்க்குறாரு, மெடிக்கல் டீமை வர சொல்லி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுது, இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம். அண்ட் இந்த படம் உண்மையிலேயே நடந்த சில சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்றத கிளைமேக்ஸில் போட்டிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் இல்லை சரண் ஸ்மார்ட்னு சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.